வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சைகோ ஜெகன்மோகன் ரெட்டியால் என்னுடைய தந்தையாரின் உயிருக்கு ஆபத்து, அவருக்கு சிறையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு சந்திரபாபுடைய பையன் சொல்லியிருக்காரு. இன்னும் குறிப்பாக பிஜேபி தலைவர் மத்திய அமைச்சர்கிட்ட நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா, கஞ்சட்டி வீர வெங்கட சத்யநாராயணக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எங்கள் அப்பாவுக்கு ஏற்படும். சிறையில் வந்து கொசு தொல்லை நிறையா இருக்குது. இன்னும் அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இசட் பிரிவு பாதுகாப்பில் உள்ளவருக்கு ஜாமீன் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவருக்கு வந்து சதித்திட்டம் நடக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி சைகோ ஜெகனுங்கிறாரு. என்ன பின்னணி? ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் பேச போகிறான்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம், பிஜேபியெல்லாம் பேசுகிற மாதிரி இல்லை, நாயுடு அவர்களுக்கும் தெரியும் பிஜேபி அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுது. இந்த டைம் தான் பிஜேபி வளர்க்குற டைம். பவன் கல்யாண சேர வச்சு சில கேம் அவங்க விளையாடுவாங்க. அதாவது நாயுடு அவர்களுக்கும் தெரியும் பவன் கல்யாண் ஏன் நெருங்கி வராருன்னு. அது ஒரு அரசியல். பிஜேபி சொல்லி தான் அவர் வராரா சொல்லாமல் வராராங்கிறது நாயுடு அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப முதிர்ந்த அரசியல்வாதி. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, திடீர்னு பிஜேபியை சேர்ந்த நிதின் கட்கரி வந்து பேசினாருன்னு ஒரு பரபலாக சொல்லப்படுது. அதற்கு இங்கே லோகேஷ் சொல்கிறார், ஆமாங்க சில பேர் பேசினாங்க, அதனால் பிஜேபி சார்பாக எங்ககிட்ட பேசலை, அவங்க ஒரு நட்பு அடிப்படையில் பேசினாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா, இந்த வரக்கூடிய தேர்தலில் நாயுடு அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஜெகன்மோகன் ரெட்டி நினைக்கிறாரு. அவருக்கு ஆதிக்க சக்திகள் துணை போகுது. எங்கள் அப்பாவுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. நீங்கள் சொல்லியும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பெரிய விஷயமே என்னென்னா, சட்டமன்றத்தில் அவருக்கு எதிராக பாலகிருஷ்ணா ஆக்ரோஷமாக பண்ணார் இருக்கின்றார். இதை பற்றியான செய்தி தான். இன்னும் குறிப்பாக லோகேஷ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, இந்த நாயுடு அவர்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்குமான மோதல் ஒரு உச்சகட்டத்தையே தாண்டிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி அதை விட அதிகமாக போயிடுச்சு கூட சொல்லலாம். ஏன்னா சட்டசபையிலேயே நாயுடு அவர்கள் சொன்னார், எனக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு, இனிமேல் நான் வந்தேன்னா முதலமைச்சராக வருவேன், இல்லைனா நான் அரசியல் விட்டு ஒதுங்கிடுவேங்கிற அளவுக்கு போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திராவுடைய அரசியல் களம், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவர்களை எல்லாம் கட்டம் கட்டி நிறைய பேரை கட்சியில் மாற்றுறது ஏற்றுறது நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் டிடிபியிலேருந்து ஆட்களை இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த நிறைய வேலை பார்க்குறவங்களெல்லாம் சைலண்ட் ஆக்கிற முயற்சி, நாயுடு அவர்கள் சிறையில் வச்சு ரொம்ப நாள் வைக்கிறதோட விளைவாக டிடிபியை கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வேலை செய்யாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டியோட பிளான். இதற்கு மேலிடத்துடைய ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத நம்பாமல் இருக்க முடியல. இன்னும் குறிப்பாக பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே இப்போ வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது நாயுடு அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா பிஜேபி நினைக்கிறாங்க ஜெகன் இல்லைனா டிடிபி ரெண்டு பேரில் யாராவது நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸும் அதே மாதிரி நினைக்கிது. இது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் நீங்கள் நாயுடு அவர்கள் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு கூட நினைக்க தோணும். எவ்வளோ ராஜதந்திரியாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ ஒரு ஆளுமையாக இருந்தாலும், உங்களுக்கு வந்து சில நேரங்களில் நீங்கள் வந்து சில சங்கடங்களை அனுபவித்தாக வேண்டும்ங்கிறதுக்கு நாயுடு அவர்கள் ஒரு உதாரணம்னு நினைக்கலாம். மற்றபடி இன்றைக்கி லோகேஷ் அவர்கள் பேச்சு மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஆந்திரா முழுவதும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.